சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பொன்முடியின் மகனுமான கௌதம சிகாமணி விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கௌதம சிகாமணி விசாரணைக்காக தற்போது ஆஜராகியிருக்கிறார். நேற்று சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடந்த நிலையில் 2வது நாளாக கௌதம சிகாமணியிடம் தற்போது அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார் கௌதம சிகாமணி. நேற்று மாலை 4 மணிக்கு விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அழைப்பாணை விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை 4 மணி முதல் 10 மணி வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். நேற்று சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று தற்போது 2வது நாளாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக கௌதம சிகாமணி எம்பி ஆஜராகியிருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக, அமலாக்கத்துறையினர் நேற்று முன்தினம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்பான அலுவலகம், வீடு ஆகிய 7 இடங்களில் சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில், அதாவது செம்மன் குவாரியில் மணல் அள்ளப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருக்கின்றதா என்ற அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனை என்பது 13 மணி நேரம் நடந்த பிறகு, அதன் பின்பு முதல் நாளிலேயே அவரிடம் 4 மணி நேரம் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோரிடம் விசாரணை என்பது நடைபெற்றது. நேற்று 2வது நாளன்றும் 4 மணி அளவில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அலுவலகத்தில், அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை என்பது 6 மணி நேரமாக நடைபெற்றது. இதற்கு பின்பாக தற்போது 3வது முறையாக சாஸ்திரி பவன் அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு முன்பாக அவரது மகன் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி ஆஜரா இருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக விழுப்புரத்தில் அவருக்கு சொந்தமான அலுவலகம், கல்விக்கூடங்கள் மற்றும் வீடு உள்ளிட்டவற்றில் பெரும்பளவு சோதனை என்பது நடத்தப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் நேற்றே 100க்கணக்கான கேள்விகள் தயாரிக்கப்பட்டு தனித்தனியாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணியிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. பெரும்பாலும் ஆம் இல்லை என்ற அடிப்படையிலான கேள்விகள் உருவாக்கப்பட்டு அதற்கு அடிப்படையில் கேள்விகள் என்பது அவரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 3வது முறையாக கௌதம சிகாமணி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே போன்று கேள்விகள் என்பது தயாரிக்கப்பட்டு ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்தும், ஃபாரன்சிக் ஆடிட் எனப்படும் தொழில்நுட்ப ரீதியாக பெறப்பட்ட பல்வேறு ஆடிட்டுகள் மூலமாக பெறப்பட்ட ஆவணங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து கேள்விகள் என்பது தயாரிக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது கௌதம சிகாமணி எம்பி விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். முழு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.